நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பகவத் மிஷன்லேருந்து ஜீவமணி. சமீபத்தில் ஒரு மாணவனோட நான் உரையாடல் இருந்தது. அந்த மாணவன் வந்து அவருடைய பயத்தை வந்து என்கிட்ட தெரியப்படுத்தி இதுக்கான தீர்வு கேட்டிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, எப்படி நான் அந்த பயத்திலிருந்து விடுபடணும், இந்த பயத்தினால என்னால் படிக்கவே முடியல, இந்த பயத்தை விடுபட்டாலே என்னால் படிக்கவே முடியும், 20 நாளில் என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு ஏதாவது நீங்கள் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ பயம் வருது அப்படின்னாவே இதுவரை அவர் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். எக்ஸாமை எதிர்கொள்றதில் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காரணம், அவர் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக இன்னும் அவர் சரியாக படிக்கவில்லை அப்படிங்கிறத தான் அது காட்டுது. அப்போ 20 நாள் தான் இருக்குங்கும் போது பயம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னுமே அதுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கணும்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா, பல விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை வந்து ஷெட்யூல் போட்டு ஒதுக்குறோம். இப்போ வந்து 20 நாள் தான் இருக்குங்கும் போது என்ன பண்ணலாம்? இந்த பயமே நம்ம உதவிக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இதுவரை நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். இந்த 20 நாளில் எக்ஸாமுக்காக நம்ம அதிக நேரத்தை ஒதுக்கி படிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பயம் வந்திருக்கு. நாம் என்ன பண்ணலாம்? படிக்கிறதுக்கான எதை எதெல்லாம் படிக்கணும், எது எல்லாம் இம்பார்ட்டன்ட், எதை படித்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாம் எதிர்கொள்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி அதுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பயமே வந்திருக்கு. அந்த பயத்தை வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க. வந்த பயத்தை வந்து நீங்கள் செயலுக்கு பயன்படுத்துங்க. நீங்கள் 20 நாளில் எது எது இம்பார்ட்டன்ங்கிறதும் அதுக்கான படிக்கிற நேரத்தில் நீங்கள் கவனத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 20 நாளில் முழுசாக பயன்படுத்திக்க முடியும். அந்த 20 நாளில் முழுசாக பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு தைரியம் வரும், ஈஸியாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியம் வரும். கண்டிப்பாக நீங்களால் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த சக்ஸஸுக்காக தான், உங்கள் படிப்பதற்கு தூண்டுவதற்காக தான் அந்த பயமே வந்திருக்கு. உங்கள் கவனம் அந்த பயத்தை பயன்படுத்தி கவனமாக நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, பயத்தை எதிர்நோக்கி பயத்தை போக்குறதோ பயத்தோட சண்டை போடுறதோ கிடையாது. பயத்தை பயன்படுத்திங்க. நீங்கள் இதெல்லாம் விரோதம், பயங்கிறது விரோதியாக பார்க்குறத விட பயத்தையே தேவைக்கு வந்த உதவியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீ உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். எதுவாக இருந்தாலும் அப்படி தான், பயங்கிறது கவனம் என்ற எனர்ஜியாக மாற்றம் அடையுது. அந்த பயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பயங்கிற எனர்ஜி கவனங்கிற எனர்ஜியாக மாறிடும். கவனம் எங்கே வேணும்? செயலுக்கு வேணும். அப்போ அந்த செயலும் சக்ஸஸ் ஆகும், பயமும் உதவிக்கு வந்த பயமும் வந்த பார்க்கல மறைஞ்சிரும். இப்படி தான் நம்ம வந்து நம்ம பயத்தை பயன்படுத்தினுமே தவிர, பயத்தோடு சண்டை போட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. அதனால் எக்ஸாம் பயம் வருதா, நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் படிக்க ஆரம்பிங்க, சக்ஸஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.